முதல் அறிவிப்பு தமிழ்நாட்டில் பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி மே ஆறு மற்றும் மே பத்தாம் தேதிகளில் வெளியாகும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் காரணமாக தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என தகவல் பரவிய நிலையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அறிவிப்பு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் கல்வி ஆண்டுக்கான பொறியியல் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்களுக்கான விண்ணப்ப குறித்தான விவரங்களை உயர்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது மே ஆறாம் தேதி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் மே ஐந்தாம் தேதி முதல் பொறியியல் படிப்பின் விண்ணப்ப பதிவுகள் தொடங்கப்படும் எனவும் ஜூன் முதல் வாரம் வரை விண்ணப்ப பதிவு பெற வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப பணிகள் முடிந்த பின்னர் ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் பொறியியல் படிப்பில் சேருவதற்கான மாணவர்களின் கலந்தாய்வுகள் நடத்தப்படும் என்றும் ஜூலை மாதம் இரண்டாவது வாரம் கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது அறிவிப்பு ஸ்மார்ட் பயண அட்டை இனி பயணிகளுக்கு வழங்கப்படாது என மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது குறித்து மெட்ரோ நிர்வாக அதிகாரி கூறுகையில் மெட்ரோவில் நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டை வழங்க உள்ளதால் ஸ்மார்ட் கார்டு விற்பனை கடந்த ஆண்டு நவம்பர் முதல் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் ஸ்மார்ட் பயண அட்டை இனி பயணிகளுக்கு வழங்கப்படாது பொது பயன்பாடு உள்ள நேஷனல் கார்டை ஊக்குவிப்பதற்காகவே ஸ்மார்ட் கார்டு வழங்குவது நிறுத்தப்பட்டு உள்ளது அதேபோல ஷாப்பிங் மற்றும் பிற போக்குவரத்து முறைகளில் பயணிக்க நேஷனல் கார்டை பயன்படுத்தலாம் இருப்பினும் ஏற்கனவே ஸ்மார்ட் கார்டு வைத்துள்ளவர்கள் அதனை ரீசார்ஜ் செய்து தொடர்ந்து பயன்படுத்தியும் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளது நான்காவது அறிவிப்பு கோடை விடுமுறையை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக வண்டலூர் உயிரியல் பூங்கா இன்று திறந்திருக்கும் என பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது ஐந்தாவது அறிவிப்பு தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்பம் அதிகரித்தே காணப்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளது ஒடிசா பீகார் மேற்கு வங்கத்தில் அதிக அலைக்கான சிவப்பு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது அண்டை மாநிலமான கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடப்பட்டுள்ளது கடைசியாக ஆறாவது ஊட்டி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே ஏழாம் தேதி முதல் இ பாஸ் வழங்கும் நடைமுறை அமல்படுத்த வேண்டும் என்று நீலகிரி திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த ஆறு அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்